ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக். இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்டிசைடு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த புழுக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்டிசைடோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூபென்டியமைடு 39.35% எஸ்சி, அதாவது எஸ்சினா வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேட். இந்த ஃபேம் இன்செக்டிசைடில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மருந்தலும் இல்லாமல் புதுசாக ஒரு நெர்வோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நெர்வோஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேம் மருந்தை நம்ம தெளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த புழு மலை பட்டுச்சுன்னா அந்த புழு பார்த்திங்கன்னா உடனே வந்து சாகாது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து உணவு எடுக்கிறத நிறுத்திடும். இந்த ஃபேம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20-30 நாள் வரைக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பேயர் கிராப் சயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபேம் அடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயது வந்த தேனீக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுண்ணிகளை வேட்டையாடும் பூச்சிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமையாக வாயக்கூடிய பூச்சி இனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து இந்த கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேம் இன்செக்டிசைடை எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த புழுவுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேட்டை கிராப்பில் பார்த்தோன்னா ஸ்டெம் போரர் அண்டு லீஃப் ஃபோல்டர். அடுத்து காட்டனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பால்வோம் அண்டு ஸ்பாட்டட் பால்வோம். டொமாட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் போரர் அண்டு லீஃப் மைனர். அடுத்து கேபேஜில் பார்த்தோம்னா டிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமண்ட் பேக் மோத். பல்சஸ் கிராப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது பயிர் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா பிளாக் கிராம், ரெட் கிராம் மற்றும் பெங்கால் கிராம். இதில் வந்து எந்த புழு தாக்கம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் போரர். அடுத்து பிரிஞ்சலில் பார்த்தோம்னா ஷூட் அண்டு ஃப்ரூட் போரர். அடுத்து சில்லியில் பார்த்தோம்னா ஃப்ரூட் போரர். இந்த பயிர்கள்லாம் இந்த ஃபேம் இன்செக்டிசைடை பயன்படுத்தலாம். அடுத்து இந்த ஃபேமை எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பேடி, அதாவது நெற்பயிருக்கு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 30-40 மில்லி வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். அடுத்து பருத்தியில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 40-50 மில்லி வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். அடுத்து கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸுக்கு பார்த்திங்கன்னா 30-40 ml வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு கலந்து தெளிக்கலாம். அடுத்து டொமாட்டோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40-50 ml வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். அடுத்து பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40-50 ml வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். அடுத்து சில்லி, சில்லியில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 40-50 ml வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். அடுத்து பிரிஞ்சாரில் பார்த்தோம்னா 60-70 ml வரைக்கும் ஒரு ஏக்கராக்கு கலந்து தெளிக்கலாம். அடுத்து சோயாபீனில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கராக்கு 50-60 ml வரைக்கும் கலந்து தெளிக்கலாம். இந்த ஃபேமோட பேக்கிங் சைஸ் பார்த்தோம்னா 10 ml, 50 ml, 100 ml, 250 ml மற்றும் 500 ml வரைக்கும் இந்த பேக்கிங் சைஸ் கிடைக்கும். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும். இதோட 10 ml பேக்கிங் சைஸோட விலையை பார்த்தோம்னா ஒரு 190-220 வரைக்கும் கிடைக்கும். 50 ml பேக்கிங் சைஸோட விலையை பார்த்தோம்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.